வணக்கம். நான் உங்கள் ராமி, உங்கள் வீராக்கடர் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா, இது வந்து இதுக்கு முன்னாடி ஒரு போட்ட ஒரு வீடியோவோட அப்டேட் தாங்க, தொடர்ச்சி தான். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த பெட்டகோழி வந்து பார்த்திங்கன்னா வெளியில் விட்ட இடத்துல குஞ்சுகள் வந்து தன்னோட குஞ்சுகளே வந்து அதோட கறி கால் அனைத்து பகுதியிலையும் இருக்கக்கூடிய கறி தோல் அப்புறம் முடி எல்லாத்தையுமே தின்னு ஒரு ரெண்டு மூணு நாள் விட்டுருந்தோம்னு வச்சுக்கல, கண்டிப்பாக வந்து இது அவுட் ஆகிருக்குங்க. கவனிக்காமல் விட்டுருந்தா குஞ்சுகளே வந்து இன்னும் கொஞ்சம் காயத்தை அதிகப்படுத்தி இது வந்து கொஞ்சம் அவுட் ஆகிருக்கும். இதுக்கு என்ன ஒரு மருத்துவம் பண்ணோன்னா, டீ பேக் ஆயில் மட்டும் மொதல் நாள், அதுக்கு அடுத்த நாள் பார்த்திங்கன்னா ஒரு டாக்ஸிம் 250 இன்ஜெக்ஷன் போட்டோம். அதுக்கப்புறம் வந்து மஞ்சளையும் வேப்பண்ணையும் கலந்து, இல்லைனா மஞ்சள் தேங்காய் எண்ணெய் கலந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டோம். இது தான் இதுக்கு கொடுத்த மருத்துவம். இது இந்த குஞ்சுகள் தான் வந்து பார்த்திங்கன்னா அதுங்க கொத்தி தின்னது. அடுத்து ஒரு 10 நாளில் பார்த்திங்கன்னா அந்த பெட்டகோழியை நம்ம தூக்கி ப்ரீடுக்கே போட்டோம். அந்த அளவுக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு. அது நல்லா குஞ்சுகள்டே நம்ம பிரிச்சிட்டோம். ஏன்னா நம்ம மருத்துவம் பண்ணி திருப்பி வந்து குஞ்சுகளை விட்டோம்னா அது கண்டிப்பாக கொத்திட்டு தான் இருக்கும். பாருங்கள், இப்போ அந்த நெஞ்சு பகுதியில் இருக்க காயெல்லாம் ஆறி முடியே வளர ஆரம்பிச்சிருச்சு. வெறும் 10 நாளில் ஒரு நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாருன்னா ஒரு வாரம் கழிச்சு ஒரு அப்டேட் போடுங்க. அது நான் ஏன் 10 நாள் கழிச்சு போடுறேன்னா, 10 நாள் கழிச்சு நம்ம அப்டேட் வந்து ப்ரீடிங்கே போட்ட மாதிரி காட்டிடுவோம் அப்படிங்கிறனால தான் வந்து போட்டது. இந்த பெட்டையை வந்து கவனிக்காமல் இருந்தால் கண்டிப்பாக ஒரு வாரத்தில் இறந்துருக்கும். ஏன்னா வந்து முதல்ல காயம் பட்டதுக்கப்புறம் ஈமிக்கும், ஈமிச்சோடனே புழு வைக்கும். புழு வச்சிருச்சுன்னா சோழி முடிஞ்சிச்சு. நம்ம கவனிக்கல, ஒரு வாரம் 10 நாள் விட்டுட்டோம்னா முடிஞ்சிடும். அதே மாதிரி இந்த சேவல் இருக்குல்ல, இந்த சேவலும் பார்த்திங்கன்னா வால்வா சாவாதான். அதாவது என்னன்னா, இது ஒரு பெரிய மேட்ச் வின் பண்ண கோழி தான். அது ஒரு அரை கிலோ கறியை மட்டுமே கழிச்சு எடுத்துட்டாங்க நெஞ்சிலேருந்து. யாருக்குமே வந்து நம்பிக்கை இல்லை. இது வந்து என்ன சொல்கிறது, அவ்வளோ பெரிய வெட்டு கறியே தனியாக வந்துடுச்சு. இது ஜெயிக்கும், ஏன்னா எதிர்கொழி கொடுத்தீங்கன்னா ஃபுல்லாக ஃபினிஷிங்காக ஒரு பிட்டு காயம் இல்லாமல் இருக்குது. இதோட இது வந்து உயிரோடு இருக்குங்கிறதே எனக்கு டவுட்டாக தான் இருந்துச்சு. ஜெயிச்சுட்டு வந்து வீட்டுக்கு, ஏன்னா அவ்வளோ பெரிய வெட்டு இருந்தால் இருந்துட்டுக்கோம் அப்படின்னு சொல்லி ஓரமாக நமக்கு தெரிஞ்ச மருத்துவத்தை டாக்ஸி முட்டிட்டு மொதல் நாள், அடுத்த நாள் தையல், ஃப்ரீக்வெண்ட்டாக ட்ரெஸ்ஸிங் இது பண்ண கோழி நல்லா தெளிவாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா வால்வாசாவாக தான், ரெண்டுமே வந்து அந்த மாதிரி கண்டிஷனில் இருந்தது தான் இப்போ ப்ரீடு போட்டிருக்கோம். இதோட குஞ்சுகள் எப்படி இறங்குன்னு பார்ப்போம். பொட்டை சின்னதாக அழுத்த திருத்தமான பொட்டை, நல்லா கரவு சரவான ரோசமான பொட்டை, இதுக்கு இறங்குற குஞ்சு நல்லாயிருக்கும். அதே மாதிரி சேவல் பற்றி நல்லா உடம்பு கட்டோட ஹெவி சைஸு, மறுப்பு மறுகால், அப்புறம் வந்து கொஞ்சம் வசந்தும் பறக்கும் அந்த மாதிரி செட்டு. இதுங்களுக்கு இறங்குற குஞ்சுகள் எப்படி இருக்கும், ஆனால் ரொம்ப டாப் கிளாஸ் லைனேஜ்லாம் நான் சொல்ல மாட்டாங்க. ரெண்டுமே வந்து நமக்கு ரிசல்ட் ப்ரொடியூஸ் பண்ண லைனேஜ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் அப்படிங்கிற ஒரு சோதனை முயற்சி அதுக்கு வந்து ப்ரீடு போட்டிருக்கேன். இது தாங்க வந்து அந்த காயம், அந்த நடுமுள் இருக்குல்ல மோதிரத்துக்கிட்ட இருக்குது, அது நடுமுழுக்கு அந்த டப்பா பார்த்தா ஃபுல்லாக கறி, இந்த டப்பா ஃபுல்லாக பெரிய ஓட்டை. இந்த லட்சணத்தில் தான் இது வந்து ஜெயிச்சுட்டு வீட்டுக்கு வந்து இதெல்லாம் இது தேருமாங்கிறதே டவுட்டில் தான் இருந்துச்சு. நிறையா நண்பர்கள்லாம் வீட்டுக்கு வந்துனா இது இன்னும் உயிரோடு இருக்கா அப்படின்லாம் கேட்பாங்க. இப்போ நம்ம வீடியோ போட்டாச்சு, அந்த வீடியோ அப்லோட் பண்ணியாச்சு. இதோட அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே நீங்கள் கண்டிப்பாக பார்ப்பீங்க. இதுலேருந்து ஏதோ ஒன்று ரெண்டு குஞ்சுகள் நமக்கு வந்துச்சுன்னா இன்னும் சந்தோஷம் தான். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீராக்கடை தர யூடியூப் சேனல் முழுமையாக ஆதரவு தாங்க. நன்றி, வணக்கம்.